டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எதர் ஒரு போலர் ஒரு பேட்ஸ்மேன், இண்டிவிஜுவலி அவரோட டே டேக்கிங் த கேம் அவே, அப்படி இருந்தால் கூட சிஎஸ்கேவோட பேட்டிங் பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிப்பான். அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் ஒரே சான்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைனா ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் சிஎஸ்கே. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராப்ளம்ஸ் ரொம்பவுமே பெருசாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆடுவதற்காரு. வித் ஆல் டி ரெஸ்பெக்ட் இஸ் சூப்பர் பிளேயர், பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸ்ட்ரெயிட்டவே ஐபிஎல்ன்றது ஒரு எப்போதுமே ஒரு டஃப்பான டோர்னமெண்ட், நான் சொல்லியிருக்கேன். யூ ஹவ் டு ஹிட் இட் டாப் கியரில் நீங்கள் அடிக்கணும் அந்த டோர்னமெண்ட்டில் வரணும். பட் அவர் அந்த மாதிரி இது பண்ணிருக்காரா, அதுவும் ஒரு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. காம்பினேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் டெல்லி கேப்டன்ஸோட போலிங் கொஞ்சம் நிறையா கேள்விக்குறது. தேர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஆண்ட்ரிக் நோக்கியா ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த மட்டும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஹெவிலி இப்போதைக்கு இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே தான் இருக்குது. அதுவும் வளர போகிறது வைசாக். வைசாக்ல நான் சொல்றேன், செகண்ட் ஹோம் மாதிரி சிஎஸ்கே. நீங்க என்ன, அது வங்காள கடல் ஒரு வேற. ஆனா மேக் ஷிஃப்ட் ஹோம், டெல்லிக்கு மேக் ஷிஃப்ட் ஹோமா இது, பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். பட் நாளைக்கு நீங்க பாருங்க, மஞ்சள் டி ஷர்ட் தான் இருக்கும். மஞ்சள் பாய்ஸ், மஞ்சள் பாய்ஸ் சுத்தி சூஷோரா வருவாங்க திருப்பி.